ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இருக்கீங்களா கேட்மன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதை நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம புதுசாக போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க்கு சம்மந்தமாக தான். பேங்க்கில் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆளுக்கு நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் பேரை நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது எஸ்பிஐ டு எஸ்பிஐனா அதுவும் அனுப்பலாம். எஸ்பிஐ டு வேறு பேங்க் அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணலாம். சரி, நம்ம எஸ்பிஐ டு எஸ்பிஐ எப்படி ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ எஸ்பிஐலேருந்து வேற ஒரு அக்கௌண்ட், வேற ஒரு பேங்க், வேற எத்தனையோ பேங்க் இருக்குது, அதே மாதிரி அந்த பேங்க்குக்கு நம்ம எப்படி பணம் அனுப்புறது, பணம் அனுப்பி முன்னாடி எப்படி அவங்களுடைய பேரையும் நம்பரையும் ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு நெட் பேங்கிங் இது கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளுடைய நெட் பேங்கிங் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணடா கிளிக் கேர் கொடுத்தா பேலன்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு இங்கே இங்கே பாருங்கள் கிளிக் கேர் டூ கிளிக் கேர் ஃப்ரம் லாஸ்ட் 10 ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ லாஸ்ட் அவ்வளோ 10 பேருக்கு நம்ம என்னென்ன 10 இதுக்கு அனுப்புங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். அது நம்ம வந்து படிக்க தேவையில்லை. நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி எஸ்பிஐலேருந்து வேறு பேங்க்கு பணம் அனுப்புறது, அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி அந்த பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ரெண்டாவது நீங்கள் மேலே அது வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து வித்இன் எஸ்பிஐ வித் அவுட் சைடு எஸ்பிஐ அப்படின்னு வித்இன் எஸ்பிஐயும் நம்ம எஸ்பிஐ டு எஸ்பிஐ ஆட் பண்ணுறது. இப்போ அவுட் சைடு எஸ்பிஐங்க நமக்கு தெரியும் எஸ்பிஐலேருந்து வேறு பேங்க்கு நம்ம ஆட் பண்ணுறது. இந்த தருவதில் இன்டர் பேங்கிங் இருக்குல்ல, இதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆளுடைய பெனிஃபிஷரி ஆட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கேட்கணும், ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கணும். நம்ம ஏற்கனவே பேங்க்கில் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு யூசர்நேம் பாஸ்வேர்டு தருவாங்க. அதுலேருந்து நம்ம நமக்கு தேவையான யூசர்நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நமக்கு கிரியேட் பண்ண சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி இது யூஸ் ஆகும், அதையும் நீங்கள் மறக்காமல் இது வச்சுக்கிறது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு பேங்க்கு பண்ண போகிறோம். அதனால் நெஃப்ட் இருக்குதா என்இஎஃப்டி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்ததோட ஆடு பாருங்கள் பெனிஃபிஷியரிக்காக பெனிஃபிஷரி இது கொடுங்க பேங்க் நெஃப்டிங்க. கொடுத்ததோட இப்போ தான் உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்குது. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். நம்ம ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க யாருக்கு யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட பேர், எப்பவுமே பேரை வந்து நீங்கள் கேப்டன்லேயே அடிக்கிறது நல்லது தான். பேர் அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, திரும்ப ஒரு அக்கௌண்ட் நம்பரு, அடுத்து லாஸ்ட்டை வந்து மூணு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்டார் இருக்குதுல, இந்த ஸ்டார் இருக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டால் போதும். நேமு, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, கீழே வந்து ஆட் லிமிட்டடு நம்ம எவ்வளோனா ஒரு மேக்ஸிமம் இங்கே ஒரு 100,000 வரை போட்டுருக்கு, சும்மா 50,000 வரை போட்டுக்கணும். ஒன்று விஷயம் சரி, நான் ஃபஸ்ட்டு போனால் அவங்களுடைய பேரை டைப் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர், இப்போ பேர் அக்கௌண்ட் நம்பரு கரெக்டாக இருந்ததுறவை கீழே அமௌண்ட், அமௌண்ட்னா நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோடைய லிமிட்டடு தான். இப்போ நம்ம அனுப்ப போகிற பணம் இல்லை, ஒரு லிமிட்டட் பணம் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50,000 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎஃப்எஸ் கோடு, பேங்க் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஐஎஃப்எஸ் கோடு இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ் கோடு நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ஐஎஃப்எஸ் கோடு என்ட்ரு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு முழு அந்த பேங்க்கோடைய முழு விவரம் தெரியும் அப்படின்னா இங்கே லொக்கேஷன் இருக்குதுல, இதை நீங்கள் டச் பண்ணால் கூட அது எந்தெந்த இதுவும் காட்டும். இப்போ பாருங்க பேங்க் வந்து செலக்ட் பேங்க்கு, நீங்கள் எந்த பேங்க் அனுப்ப போகிறீங்களோ அந்த பேங்க்கு. இப்போ நான் வந்து நம்ம அனுப்பப்படுற பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணியாச்சு. எந்த மாநிலம், நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்லை நீங்கள் எதுவும் வேறு எதுவும் இருந்தீங்கன்னா அந்த மாநிலம் சூஸ் பண்ணிக்கணும். தமிழ்நாடு பிரான்ச்சு, அந்த பேங்க்கோட பிரான்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தா அதையும் சூஸ் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு முடிஞ்சு, அதுக்கப்புறம் இங்கே அக்செப்ட் இருக்கிறது இதை டிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. அவ்வளோதான். பாருங்கள் இப்போது பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டு ஆட் பண்ணியாச்சு, அக்கௌண்ட் நம்பரு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, எந்த ஊர், பிரான்ச்சு, இப்போது இதான் பிரான்ச் கோடு. இந்த வருங்க ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துருங்க. இதில்
இது ஐஎஃப்எஸ் கோடு. சிலப்போ வந்து ஐஎஃப்எஸ் கோடு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணதுக்கு வரும் நீங்கள் அப்ரூவ் நவு கீழே இருக்கிறதுல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரூவ்ட் பெனிஃபிஷரி அப்ரூவ் லிமிட்டட், நீங்கள் அப்ரூவ்ட் பெனிஃபிஷரி கேட்டீங்க அதையும் கொடுங்க. இப்போ நீங்கள் நம்ம ஃபோனுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு நம்ம இங்கே கொடுத்து, இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கீழே பாருங்க, கீழே இருக்கு ஓடிபி, ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு நம்முடைய ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அது ஆட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து ஓடிபி இல்லை கொடுத்து இங்கே அப்ரூவ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ஓடிபி வந்துச்சு, ஓடிபி வந்து நீ கொடுத்து நீ எந்த இதுக்கு நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது அப்ரூவ் ஆயிரும். பாருங்கள் இப்போது நம்மளுடைய ஆட் பெனிஃபிஷரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நம்ம தேவைப்பட்ட டெலிட் பண்ணிக்கலாம், இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பினான்னா அனுப்பிக்கலாம். அவ்வளோதான் நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.